ஓகே. அவர் என்ன பண்ணார்னா லவ் டுடே படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். அவர் ஃபுல்லாக அவருடைய கவனம் எல்லாமே கான்சன்ட்ரேஷன்லாம் லவ் டுடேலேருந்து அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கு வேறு ஒரு அசிஸ்டண்ட் அனுப்பிட்டார். ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்தால் இந்த படம் ஒர்க் பண்ணார். இது சூரியவம்சம் படம், பாதி படம், முக்கால் படம் எடிட்டிங் வந்து கணேசன் வேறு ஒருத்தர் தான் எடிட் பண்ணார். அவரை வச்சுட்டு எடிட் பண்ணோம். அப்போ வந்து நான் அவர் சொன்னேன், நீ என் படத்தை வந்து நீங்கள் இந்த படத்தை மட்டமாக நினைக்கிறீங்க, வேணால் பாருங்கள் இந்த படம் ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாமலே ரெக்கார்ட் பிரேக்காக ஓடப்போகுது, அப்போ யோசிப்பீங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அது சொன்ன மாதிரியே இன்றைக்கி அந்த படம் ரெக்கார்ட் பிரேக்காக இன்னைய வரைக்கும் பேசப்பட்டுட்டுருக்கு.